வெல்கம் டு பாவிஸ் பண்ட்ரி. ஈவினிங்கில் பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்து இந்த டீ டைமுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்போம். மோஸ்ட்லி உருளைக்கிழங்குனா எல்லாருக்கும் தெரிஞ்சு சிப்ஸ் தாங்க. பட் அதை தாண்டி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளான மெத்தட், வாங்க வீடியோக்குள்ளே போல எப்படி சூப்பராக செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஸ்நாக்ஸ்க்காக நான் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேங்க. இப்போ அது தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் விரலில் மசித்தாலும் ஓகே, இல்லை ஸ்மாஷர் வச்சு மசிச்சு விடுறதுனாலும் ஓகே, உங்களோட ஆப்ஷன் தான். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மசிச்சு விடணும். நான் வந்து குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். ஒரு விசில் விட்டால் போதுங்க, ஏன்னா ரொம்ப விட்டிங்கன்னா குழஞ்சிருச்சுன்னா கஞ்சி மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி மசிக்கிற பதத்தில் இருக்கணும். முக்கியமானது இதில் அதுதான் உருளைக்கிழங்கோடது. இந்த அளவுக்கு மசித்தா போதும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் காரம் சாப்பிட கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு போட்டிருப்போம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் கரம் மசாலா, ஃப்ளேவர் சேர்த்தா சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவுங்க. நான் வீட்டில் அரைச்ச அதை பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடை மாவு எது வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பொடியெண்ணெய் இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பசிஞ்சிக்கலாம். எந்த காரணத்துக்கும் தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்திலே இந்த கான்ஃபர்மா பச்சரிசிமா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். ஒன்று சேர நல்லா சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், முக்கியமான விஷயம். பிசைய பிசைவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம தேய்ச்சி எடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம தேய்க்கிறதுக்கு சப்பாத்தி கட்டை இருக்கும். நார்மல் சப்பாத்தி தேய்க்கிறது இல்லை, நீங்கள் எதில் வச்சு தேய்ப்பீங்களோ அதில் உருட்டி வச்சுருந்ததை எடுத்து நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. நல்லா நீளமாக உருட்டி விடணும். எந்த அளவுக்குன்னா ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ணெயில் போட்டு பொரித்தோம் அப்படின்னா நல்லா வேகணும், முக்கியமான விஷயம். ஆனால் நல்லா நீளவாக்கில் உருட்டிப்போம். நல்லா கையை வச்சு ரெண்டு கையிலையும் வச்சு ஈவனாக சமமாக உருட்டுங்க. அப்போ தான் ஒரு இடத்துல பல்லாக ஒரு இடத்துல வந்து மேடாக இருக்காது. இந்த மாதிரி ரெண்டு கையும் வச்சு சமமாக உருட்டும் போது ஒரே அளவில் இருக்கும். இப்போ இதை கத்தி வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா அந்த சைஸில் வெட்டிக்கலாம். பட் குட்டி குட்டியாக இருந்தால் தான் பசங்களுக்கு பார்த்ததும் சாப்பிட்றதுக்கு செம அட்ராக்ஷனாக இருக்குங்க. கத்தியில் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, ஏன்னா வந்து உருளைக்கிழங்குலாம் அப்படியே டக்குன்னு பிடிக்கும். ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் அந்த சைஸில் நீங்கள் வெட்டினாவே போதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் வச்சு, நீங்கள் 3-4 இல்லை பெருசோ எந்த ஃபோர்க் இருக்கோ அந்த ஃபோர்க்கை வச்சு ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்து இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபோர்க்லேயும் வந்து லைட்டாக எண்ணெய் தொட்டு தொட்டு செஞ்சீங்கன்னா ஃபோர்க்லேயும் வந்து பிடிக்காமல் வரும் எடுக்கிறதுக்கு. நல்ல லேசான ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் உங்களை வந்து உருட்டும் போது நல்லா கொஞ்சம் திக்காக உருட்டையாக உருட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னது, ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கும்போது ஒட்டிக்காமல் வர்றதுக்கு. நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சூப்பராக இருக்கும். பொரிஞ்சு வரும்போது அது செமையாக இருக்குங்க, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபேன் காற்றுல எதுலையெல்லாம் ஆற வைக்க வேண்டாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம போட்டு பொறிக்க ஆரம்பிச்சுலாம். முக்கியமான விஷயம், இதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் காயாமல் இருந்தாலும் நீங்கள் போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கீழே அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிரும், அப்புறம் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். சொல்லப்போனால் இந்த ஃபிங்கர் ஃப்ரைஸ் எல்லாம் சொல்லுவாங்களா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு, அந்த அளவுக்கு ஒரு சூட்டில் இருக்கணுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வந்து பொறிஞ்சு சூப்பராக வரும். இப்படி ஒரு ஃபோர்க்கோ இல்லை வந்து ஒரு மாதிரி சாப்ஸ்டிக்ஸ் வச்சு நீங்கள் ஜஸ்ட் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறது வேக வேக அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துடும். பொறிக்கும் போதே வாசனை நல்லா கம கமன்னு சூப்பராக இருக்குது. எப்போ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜி போண்டா அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து சலசலப்பு அடங்கினதுமே நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து நிறைய எண்ணெயும் குடிக்காதுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது தட்டில் நீங்கள் இப்படி சுட்டு போட போட பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட். இது
ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.